தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் அருண், எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அருண், எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட, ஏன்னா நம்மளோட தொகுதி கன்னியாகுமரி, அங்க வந்து விஜயதாரணை இருந்தாங்க, விளமங்கோடு தொகுதியா இருந்தாலும் அவங்க மூணு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க கண்டினியூஸா. ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்களுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருக்கு. ஒன்று ஓரளவுக்கு தொகுதியில நல்ல பேர் இருக்கு. இன்னைக்கு அவங்க கரெக்டா எதிர்மறையா என்டையரா டிஃபரெண்டா காங்கிரஸ்லேருந்து பிஜேபியில போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் கன்னியாகுமரி தொகுதி அப்படின்னாலே வந்து நாடார்கள் கண்ட்ரோல் பண்ற ஒரு தொகுதி, இவங்க வந்து பிள்ளமார். எப்படி பாக்குறீங்க அவங்களோட சான்சஸ் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து நிச்சயமா எம்பி சீட்டு கேட்பாங்க, எம்பி சீட்டு கேட்டா ஜெயிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இந்த இடத்துல இப்ப நம்ம கிளியர் அட்வான்டேஜ் டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த வட்டி இருக்கு. ஏன்னா பவர்ல அவங்க இருக்கிறதுனால மேக்சிமம் கிரவுண்ட் லெவல்ல அவங்க கன்சல்டேஷன் பக்காவ பண்ணிடுவாங்க. சோ வந்து அட்வான்டேஜ் வந்து டிஎம்கே காங்கிரஸ் சைடு தான் நான் பாக்குறேன். இவங்க பிஜேபி பக்கம் ஏன் போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இங்க க்ரோத் ஸ்டாக்னெண்டா இருக்குன்னு நான் பாக்குறேன். காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காங்கிரஸ்ல எம்பி தொகுதி கொடுக்கறதோ இல்ல அவங்க வந்து அடுத்த கட்டமா அவங்களுக்கு வந்து சட்டமன்றத்துல வந்து வாய்ப்பு கொடுக்கறதும் வந்து அவங்களுக்கு மேபி உள்கட்சி பூசல்கள்னால நடக்காம இருந்திருக்கலாம். அவங்களுக்கு பிஜேபில இருந்து பெட்டர் ஆஃபர் வந்திருக்கலாம். ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக, நீங்க கொள்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா பாஜக காங்கிரஸ் வந்து ரெண்டுமே ரைட் விங் பார்ட்டி தான். அவங்களுக்கு வந்து ஒருத்தங்க செக்யுலரிசம் பேசுவாங்க, ஒருத்தங்க ஹிந்துத்துவ ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. சோ அது மட்டுமே தான் வித்தியாசமே தவிர அவங்களுக்கு வந்து மத்த பாலிசிஸ்ல எல்லாம் இந்த பிரச்சனை இருக்காது. ஆனா இவங்களுக்கு விஜயதாரணி அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பர்சனலா ஏதாவது அட்வான்டேஜ் பிஜேபி போறதுனால இருக்கலாம். நீங்க கேக்குற மாதிரி வெற்றி வாய்ப்பு வந்து இந்த இடத்துல நான் இருக்கும்னு பாக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல டைனமிக்ஸ் இப்ப விளையாடுது. நீங்க திமுக ஒரு திமுக காங்கிரஸ் ஒரு அலையன்ஸ், அவங்க வந்து பவர்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி கிரவுண்ட்ல பாஜக வந்து அவங்க ஸ்ட்ராங்க. வசந்த் ஃபேமிலி ஜெயிச்சாங்க, இப்ப 2024ல இப்ப யார் ஜெயிப்பாங்கன்றதுதான் க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. பட் இந்த வாட்டி அவங்கதான் கேட்பாங்க. அதனாலதான் ஏன்னா வந்து பேச்சுக்கள் எப்படி நிலவுதுன்னா, பிஜேபிக்கு தாவறதுக்கு முன்னாடி அவங்க அஞ்சு நாளா அங்க உட்காந்து டெல்லியில உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறாங்க. எனக்கு கன்னியாகுமரி தொகுதி வேணும், எம்பி சீட்டு வேணும், நான் நின்னு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு சவால் வேற விட்டுருக்காங்க. அதனாலதான் இந்த கேள்வி. நீங்க இன்னும் ஃபீல் பண்றீங்களா அவங்க வந்து இன்னும் காங்கிரஸ் டிஎம்கேக்கு தான் வந்து ஸ்வீப்பா இருக்கும் இல்லையா? அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஆமா, அவங்க இந்நேரம் மாவட்டத்துல நீங்க 2.5 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து. சோ இருக்கிற பிசினஸ் மேன், அங்க இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து பவர் சைட்லதான் நிப்பாங்க. சோ அவங்களுக்கு இன்னும் 2.5 வருஷம் ஆட்சி இருக்கிறதுனால அவங்க அதுதானே அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நீங்க அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா மக்களுமே அதுதான் நினைப்பாங்க, இப்ப மாத்தி ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் டிஎம்கே அலையன்ஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன். எதா இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள நீங்க வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு நீங்க எம்பிசி கேட்கலாம், கேட்டு நின்று அவங்க நிரூபிச்சு காமிக்கலாம். அதுங்க காங்கிரஸ்ல அவங்களுக்குள்ளால பிரச்சனைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர்களுக்குள்ளேயே உள்கட்சியிலேயே வந்து அவங்களுக்கு ஒரு க்ரோத் ஸ்டாக்னன்சி இருக்கிறத அவங்க உணர்றாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுறதை தொடர்ந்து பாக்குறோம். இப்ப செல்வ கணபதி அவங்க அறிவிச்சது, தலைவர் அறிவிச்சது வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ. அவங்க யாருமே ஒரு அது ஒரு எதிர்பார்த்த விஷயமா இல்லாம டக்குன்னு வந்துருச்சு. சோ அவங்க பல நீங்க கார்த்திக் சிதம்பரம் அவங்கள எதிர்பார்த்தாங்க, விஜயதாரன் எதிர்பார்த்தாங்க, அதே மாதிரி கரூர்ல அவங்க ஜோதிமணி அவங்க 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 பேர் அடிபட்டது, அந்த மாதிரி பல பேர்கள் அடிபடும் போதும் ஒரு பக்கம் இவரையே அண்ணன் அழகிரி, கேஎஸ் அழகிரி அவர்களையே நீக்க வேண்டாம், அவரே வந்து ஒரு ராசியான தலைவரா தான் இருக்காரு, காங்கிரஸ்க்கு வந்து ராசியா தான் இருக்கு, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு லாபி இருந்தது. சோ அந்த மாதிரி பல பல தலைவர்கள் வந்து அந்த இடத்துல போட்டி போட்டதுனால ஒரு அங்கீகாரம் இல்லாம அவங்க வெளியேற வேண்டிய வாய்ப்பு வந்திருக்கலாம் அப்படிதான் நான் உணர்றேன். பட் இருந்தாலும் அங்கீகாரம் இல்லாம வெளியே போனாலும் 2.5 வருஷம் ஆட்சி வேற இருக்கு, 2.5 வருஷம் எம்எல்ஏ பதவியும் திறந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்கிறாங்கன்னும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அதே சமயத்துல வந்து அந்த இடத்துல வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா மிஸ்டர் பொன்னார் தான் வந்து போட்டி போடுவாரு. நம்ம சொன்ன மாதிரி 2014ல அவர் ஜெயிச்சாரு, இணையமைச்சர் ஆனாரு. 2019ல அவர் வந்து தோத்துட்டாரு. இப்ப 2024ல நிச்சயமா அவர் தான் நிப்பாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இப்படி ஒரு திடீர்னு ஒரு என்ன ஒரு 360 டிகிரி ட்விஸ்ட்,
பொன்னார் வந்து என்ன பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? பொன்னாரை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி சொல்லணும்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு நல்லாவே உண்டு. அவர் மேல ஒரு நல்மதிப்பு பொதுவாகவே கன்னியாகுமரி மாவட்டத்துல உண்டு. அந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கொஞ்சம் ஒரு நவீனம் அடைஞ்சதுக்கு அவர் ஒரு காரணம் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாலங்கள் கொண்டு வந்தது, சாலைகள் விரிவாக்கம் பண்ணது, அந்த மாதிரி ஒரு வர்த்தகத்துக்கு ரொம்ப அவர் உபயோகமா இருந்தாரு. கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிசினஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க சென்னையில என்னென்ன பிராண்ட் கிடைக்குதோ அது எல்லாமே கன்னியாகுமரியிலயும் கிடைக்கும். நாகர்கோயில் இல்லாத ஷோரூமே இருக்காது. சோ வந்து அந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, அந்த மக்களோட உழைப்பு, அந்த மாதிரி அது வந்து ஒரு ஒரு முன்னேறின ஒரு மாவட்டமா மாறினதுக்கு வந்து பொன்னாரோட அந்த 5 வருஷம் வந்து அவரோட தலைமை வந்து உதவிச்சுன்னு சொல்லுவாங்க பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கும்போது. சோ அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நன்மதிப்பு இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு. அவரு ஆனா அவருக்கு எதிராக ஒரு லாபி ஒர்க் பண்ணுது, அது அவருக்கு எதிராக பிஜேபியில வந்து அவரை தவிர வேற யாரு கொடுத்தாலும் ஜெயிக்கலாம் பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் பேசப்படுது. பட் பாப்போம், அதை நம்ம இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இல்லையா, அதை தலைமை எடுக்க வேண்டிய முடிவு அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணணும். அது ஒரு தேசிய கட்சி, ஒரு கோட்பாடு உள்ள கட்சி, ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ற கட்சி. சோ அதனால அவங்க தலைமை அறிவித்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன் நான் இந்த கேள்வி கேட்கறேன் ஏன் அப்படின்னா, 5 நாள் வந்து அவங்க வந்து டெல்லியில நீ வந்து கிட்டத்தட்ட 5 நாள் டெல்லியில முகாமிட்டு இருக்காங்க. அப்ப வந்து செல்வ பெருந்தகை ஒதுக்கி வந்த காங்கிரஸ் லீடர் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இல்ல அவங்க வந்து கேஸுக்காக வந்து அவங்க வந்து டெல்லியில இருக்கிறாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட் லாயர் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல டப்புன்னு அப்படி அப்படி மாறி இருக்கிறாங்க. சோ என்ன நியூஸ் எல்லாம் என்ன வருது அப்படின்னு நான் வந்து, இல்ல அவங்க வந்து கன்னியாகுமரி தொகுதி கொடுத்தால் நான் மாறுறேன், அதை வந்து நீங்க வந்து செக்யூர் பண்ணிங்க, செக்யூர் பண்ணுங்க, செக்யூர் பண்ணா இங்கேயிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் மாறிட்டு போறேன் அப்படின்ற மாதிரிதான் வந்து பேசப்பட்டது. அதனாலதான் அந்த குவெஸ்டன். பட் இருந்தாலும் வித் ஆடாம் நம்ம கன்னியாகுமரின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மத அரசியலை விட ஜாதி அரசியல் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து நாடாரா இருந்தா, இந்து நாடாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்டிய நாடாரா இருந்தாலும் சரி, நாடாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை வந்து நான் வந்து எப்பவுமே நான் வந்து பார்த்துருக்கிறேன். நான் நாடார் இல்லாம நம்ம வந்து ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இவங்க பிள்ளைமார், இவங்க வந்து கவிமணி தேசிய விநாயக பிள்ளையோட கொள்ளு பேத்தி வேற. இப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல ஒரு விளவங்கோடுன்ற ஒரு தொகுதின்றது ஒரு சின்ன ஒரு தொகுதி, ஓகே அங்க வந்து நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணிடலாம் அவங்க வந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து தொண்டு தொட்டு காங்கிரஸுக்காக ஓட்டு போட்ட ஒரு ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆனா கன்னியாகுமரின்றது வந்து ஒரு 6 தொகுதிகளில் சேர்த்து வச்ச ஒரு ஒரு எம்பி தொகுதி. இந்த இடத்துல வந்து எப்படி அவங்களுக்கு வெற்றி பெற முடியும்னு, எந்த அளவுக்கு எப்படி தைரியத்துல இந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பத்தி? அவங்க இத இந்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடியே கசிஞ்சிருச்சு. நீங்க சமீபத்துல வந்து நீங்க நியூஸ் ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்து பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டுல வந்து தாவ போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கசிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது வெளியே. சோ அந்த நியூஸ் வெளியே கசிஞ்சிருக்கு அப்படின்னா, சோ பேச்சுவார்த்தைகள் முதலே நடந்திருக்கு. இப்போ நீங்க பாஜகக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். நீங்க பாஜகக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல எப்படி வாக்குகள் மொபிலைஸ் ஆகி அவங்களுக்கு வந்தாலும் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் பாஜகக்கு. இது வந்து ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன் தான் பாக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இருக்கிற வாக்கு எதுவும் போக போறது இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இவங்க வர்றதுனால அடிஷனலா உள்ள வரப்போகுது. இதுதான் டெஃபினட்டா ஒரு வேல்யூ ஆடட் தான். ஆனா வந்து அவங்க வின் பண்ணிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து எதை வச்சு பாக்குறேன்னா, நீங்க பவர் இருக்கு இல்லையா, அவங்க டிஎம்கே வந்து கையில பவர் வச்சிருக்கிறதுனால அந்த பவர் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவுன்னு சொல்றேனே தவிர, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜா தான் நம்ம பாக்கணும். பாஜகக்கு இவங்க வந்து சேர்ந்தது ஒரு அட்வான்டேஜ் தான் இல்லையா, ஆனா பொன்னாருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பொன்னாருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் நீங்க சொன்ன ஒரு உண்மையான பாயிண்ட் என்ன, ஏன்னா வந்து இன்னும் வந்து அவங்க என்ன சொல்ற அறிவிக்கல. சோ அதனால என்ன வேணா ஆகலாம். பொன்னார் எப்படி லாபி பண்றாருன்றதையும் நம்ம வந்து பாக்கலாம் இல்லையா, அப்படிதான் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சரி, இன்னொன்னு வந்து ஜெயக்குமார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு சொன்னார், பூச்சாண்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அண்ணாமலை, இங்க வந்து எல்லாரும் புள்ள பிடிக்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சு பிடிச்சு போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் சொன்னாரு. அப்படிதான் பண்றாரா, அப்படிதான் இருக்கா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி 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 எப்படியாவது கடத்தி கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த எலெக்ஷனை வந்து அவரு
இப்ப சென்ட்ரல் பிஜேபியோட கோர் டீமை வந்து ஏடிஎம்கேல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த பாயிண்ட்ல வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய நம்ம வந்து அவரு கிரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு தொடர்ச்சியா தோத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம், பாஜக வந்து தொடர்ச்சியா பெரிய அளவுல வாக்குகள் அதாவது சீட்டுகள் பெறாத ஒரு மாநிலத்துல நம்ம வந்து ஒரு கட்சியை சார்ந்து இருக்க வேண்டாம், தனியா வந்துருவோம், தனியா நின்றுவோம், மிலிட்டன்சியா நின்றுவோம் அப்படிங்கறத வந்து எதை வச்சு அவரு உணர்ந்திருக்காரு அப்படின்னா சீமான் அவர்களை வச்சு உணர்ந்திருக்கேன்னு அவரே வந்து பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தனியா நின்னாதான் வாக்குகள் கிடைக்குது, சீமான் அண்ணா தனியா தான் நிக்கிறாரு, அதனால வந்து அவருக்கு உண்டான வாக்குகள் வந்து கிடைக்குது, தனியா நின்னாதான் இங்க வந்து வாக்குகள் எடுக்க முடியும் அப்படிங்கறத சீமான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அதையே அவரு வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. அப்படின்னு என்னன்னா கிரவுண்ட்ல டேட்டா அந்த மாதிரிதான் இருக்கு, நீங்க தனியா நின்னா வளர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இவரு அதிமுக உடைச்சு வெளியே வராரு. அதுக்கு வந்து நீங்க அதிமுக பெரிய கட்சியா இல்ல பாஜக பெரிய கட்சியா அப்படிங்கிற ஒரு 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 சண்டைய அண்ணாமலை உருவாக்கி இருக்காரு இல்லையா, அந்த பொசிஷனிங் பண்ணிருக்காருல்ல. அப்ப அந்த பொசிஷனிங்க வந்து அவருக்கு கண்டிப்பா பாராட்டுகளை தெரிவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவரு அதே மாதிரி கிரவுண்ட்ல எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் எப்படி மொபைலைஸ் ஆகுது, எப்படி வந்து இனி யாரோ எப்படியாவது வர்ற வாக்கெல்லாம் உள்ள அள்ளி போடு அப்படிங்கிற மாதிரி கணக்குல இறங்கிட்டாரு அவரு. அவரு யாரு வந்தாலும் சரி, நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பழைய அரசியல்வாதிகள் மற்ற கட்சிகள் இருந்திருப்பாங்க, அவங்க அவர் சில வேலை சித்தாந்தத்துல ஊறி போயிருக்கலாம், இல்ல வந்து ஒரு அந்த அப்பனா கட்சியில ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்கல்ல முன்னாடி அந்த காலத்துல கட்சி திமுக திராவிட கழகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடான ஆட்கள் நிறைய இருப்பாங்க. ஸோ அவங்களை இழுத்து கொண்டு வர்றது அப்படின்னா அவங்கள்ட்ட பேசி அந்த அந்த ஒரு கன்வின்சிங் ஒரு பிரெயின் வாஷிங் பண்ணணும்ல, அதுக்குண்டான எஃபர்ட் போட்டிருக்காரு இல்லையா அண்ணாமலை. அந்த இடத்துல பாராட்டுக்குரிய ஒரு ஒரு விஷயம் தான், ஏன்னா வந்து நோட்டாக்கு கீழே அப்படின்னு தான் வந்து எப்பயுமே பாஜக சொல்லுவாங்க இல்லையா. இப்ப வந்து அதையெல்லாம் தாண்டி அடிச்சு உடச்சு வந்திருக்கிறாரு. பட் யூ பிரிங் ஏ வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நீங்க யாருக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க? சப்போர்ட்னா யாரு வந்து மூணாவது பெரிய கட்சியா வளருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் வளருவாங்களா இந்த இந்த 2024ல, இல்லனா பாஜகவா? நாம் தமிழர் தனியா நிக்கிறாங்க, பாஜக இன்னும் அலையன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் தேமுதிக எல்லாம் சேர்ந்தனா நம்ம அந்த கொஸ்டினை எடுத்துடலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற கட்டமைப்புல நீங்க எப்படி பாக்குறீங்க, யாருக்கு வந்து ஓகேப்பா இந்த ஒரு டிக் மார்க் கொடுக்கலாம், அண்ணாமலையா இல்லட்டா சீமான், உங்களை பொறுத்த வரைக்கும்? என்ன பொறுத்த வரைக்கும் இது பாராளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் இதுல வந்து அண்ணாமலையா சீமானா நீங்க பார்க்கவே முடியாது முதல்ல. ஏன்னா நீங்க பாராளுமன்ற தேர்தல் இங்க ஹீரோ மோடி, பாஜக கட்சிக்கு வந்து ஹீரோ வந்து மோடி அவர்கள், அவங்க தான் வந்து பிரதமரா ராகுல் வரணுமா இல்ல மோடி வரணுமா, ராகுல்னு வெளிப்படையே அறிவிக்கல. நீங்க காங்கிரஸ் பக்கத்துல இருந்து யார் வராங்களோ இல்ல பாஜகல மோடி அவர்கள் வராங்களோ, இந்த இந்த ரெண்டு பேருக்குள்ள தேர்தல் தான் இது. மக்கள் உணர்ந்துதான் பாராளுமன்ற தேர்தல்கள் நீங்க பழைய முடிவுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் இதை உணர்ந்துதான் ஒவ்வொரு வகையும் வாக்களிச்சிருக்காங்க. இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக தனியா ஒரு அணி அமைச்சு மக்கள் எல்லாம் முன்னணி நிக்கும் போதே அவங்க வந்து ஒரு ஒரு தமிழறிவு மனையன் வந்து அமைச்சார் இல்லையா, ஒரு கூட்டணி அமைச்சு பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சாங்க இல்லையா, அப்பயே வந்து அவங்க வந்து ஒரு 18% ஓட்டு எடுத்தாங்க. அப்ப ப்ரோ மோடி அப்படிங்கிற ஒரு ப்ரோ பிஜேபிங்கிற ஒரு வாக்குகள் இங்க இருக்கு. சோ அத வந்து இவர் தனியா நின்று அறுவடை பண்ணணும்னா இந்த இந்த தேர்தலோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸே அதான், இவர் தனியா நின்னா பாஜகவுக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் அதிமுக இருந்து வெளியே வந்து போடுவாங்க, திமுக பக்கத்துல பாஜக ஆதரவானவர்கள் இல்ல. ஏன்னா அது வந்து அவங்க கம்யூனிஸ்ட் பெரியாரஸ் அவங்க வந்து திராவிட கழகம் திமுக அப்படிங்கும் போது பாஜக அனுகூல வாக்குகள் அங்க வந்து இல்ல, நிச்சயமா இல்ல. அப்ப அதிமுக பக்கம்தான் பாஜக அனுகூல வாக்குகள் இருந்திருக்கு. அப்ப அந்த வாக்குகள் வெளியேறி அண்ணாமலை தலைமையில கூடுமா அப்படிங்கறத வந்து அந்த அதுதான் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் திஸ் எலெக்ஷன் அப்படிதான் நான் பாக்குறேன். அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து நீங்க கேட்டீங்க ரெண்டாவது மூணாவது இடம் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்து போகணும், அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கூட்டணிகள் அமையணும். பாமக எந்த பக்கம் போகுது, நீங்க இப்ப பெர்சன்டேஜ் பத்தி கேக்குறீங்க இல்லையா, எந்த கட்சி மூணாவதா வந்து எமர்ஜ் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, அது வந்து பாமக எந்த பக்கம் போகுதுங்கிறத பொறுத்துதான் போகுது அப்படின்ற பொறுத்துதான். பட் இருந்தாலும் நீங்க வந்து அதான் வந்து என்னோட டைரக்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணல, இன்னும் வந்து அண்ணாமலையா சீமானா அப்படின் போது அது அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டீங்க மழுப்பிட்டீங்க. பட் இருந்தாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் சீமான் கொஞ்சம் ஜாஸ்தியா வருவாரோ அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து. பட் இருந்தாலும் நான் தவறாகவும் இருக்கலாம், அண்ணாமலை ட்ரமண்டஸ் ஜாப் அதுல டவுட்டே கிடையாது. பட் சீமான கம்பேர் பண்ணும்போது தெரியல
இது வந்து என்னோட பர்சனல் கருத்து அவ்வளவுதான். அதுக்காக நான் வந்து ஐ எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் அண்ணாமலை பை எனி மெட்ரிக்ஸ் அட் ஆல். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா, அவரு நிச்சயமா கட்சி கொடிகளை அங்க எல்லா இடத்துலயும் ஏத்திருக்காரு, அதாவது கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காருங்கிற கருத்து நல்லது. அது வெளிப்படையா ஐயா எஸ் எஸ் என் சீனிவாசன் அவர்களே சொன்னாரு, அவர் கிராமத்துல பாக்கும்போது முன்னாடி இல்லாத கட்சி கொடி பறக்குதுப்பா, இப்ப எங்க பாஜக கட்சி தாமரை கொண்டு போய் சேர்க்கிறாரு நம்மளு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசுறாரு. எங்க அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது வந்து, மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரல, எங்க வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னு, நான் வந்து நாம் தமிழர் எப்பயுமே தனியா தான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரு ஏடிஎம்கே விட்டு பிரிச்சு தனியா கொண்டு வந்தாரு, அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி, தனியா தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேமுதிகவை வந்து இழுத்திருக்கணும், ஏன்னா வந்து இந்த செலெக்ஷன் இஸ் ஃபார் மோடி. நீங்க வந்து சட்டமன்றம் அப்படின்னு வந்தீங்கன்னா அது டிஃபரண்ட் இல்லையா, ஃபார் மோடின்னும் போது நீங்க எவ்வளவு சின்ன சின்ன சீட்டு, தர்மபுரியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், ராமநாதபுரமா இருக்கட்டும், சிவகங்கையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏரியாஸ்ல வந்துதான் நிச்சயமா தே மேக் அ டிஃபரன்ஸ் இல்லையா. இப்ப நீங்க வந்து சிவகங்கைன்னு எடுத்தீங்கன்னா புதிய தமிழகம் இருக்காங்க, நம்ம தர்மபுரின்னு எடுத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இப்ப நம்ம வந்து இந்த கன்னியாகுமரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேரை அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒருவேளை ஒரு மின்னிங் சான்சஸ் இருக்கலாமோ, அங்க அவர் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சைடுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து தோணுது. அந்த இடத்த கொஞ்சம் அவர் நெகோசியேட் கரெக்டா பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஓரளவுக்கு ஒரு விக்டரி வந்துருக்கலாமோன்னு அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுச்சு. நீங்க அப்படி பாக்கலையா? லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வச்சுப்போம் இந்த தாட். நீங்க எதை வச்சு, இது ஒரு நேஷனல் பார்ட்டியை நீங்க எதை வச்சு அண்ணாமலை பாமகவோட கூட்டணி முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னு எனக்கு அந்த இடத்துல அத்தாரிட்டி க்வெஸ்சன் ஆகுது. நீங்க அலையன்ஸ் முடிவு பண்றது வந்து கண்டிப்பா பிஜேபி பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் தான், அதுல நம்ம உறுதியா இருக்கணும். ஏன்னா அலையன்ஸ் வந்து அண்ணாமலை முடிவு பண்றது இல்ல, என்ன ஆஃபர் பண்றாங்கன்றது வந்து நட்டா அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ இல்ல மோடி அவர்களோ முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நீங்க இந்த இடத்துல நீங்க அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் நீங்க இந்த இடத்துல கொடுக்கலாமா, அவரா அலையன்ஸ் முடிவு பண்றாருங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்வியை அப்படியே விட்டுருவோம். அதை வச்சு பார்க்கும்போது வந்து பாஜக வந்து நீங்க ஒருவேளை பாமக வெறும் மெட்டீரியல் கெயின்ஸ்க்காக பார்கெயின் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அந்த இடத்துல எத்திக்கலா வந்து நீங்க பாஜகவுக்கு ஒரு க்வெஸ்சன் எழுந்திருக்கலாம், சரி இதை நம்ம பண்ணி கொடுக்கணுமா, இந்த மாதிரி ஒரு கொள்கை அடிப்படையில இருக்கிற கட்சி வந்து இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல எப்படினாலும் சீட்டு வந்து வர்றது க்வெஸ்டினபிள் தான், பட் ஸ்டில் அதுக்காக வந்து இவ்வளவு நம்ம பிரின்சிபிள்ஸ் விட்டு கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கலாம் சென்ட்ரல் பிஜேபிக்கு. அதே மாதிரி இல்லைன்னா இவர் அண்ணா அதிமுக வந்து அவங்களுக்கு ஒரு ரெட்டை இலக்கத்துல சீட் ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த இடத்துல நீங்க பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நீங்க இந்த இடத்துல பாருங்க. அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஒரு ஒரு சடன் க்ரோத், ஒரு பேம்பூ மாதிரி வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு ஹை இம்பார்ட்டன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல, இதுதான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அழகே. கூட்டணிக்கு போற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த என்டூரன்ஸ் வந்து பாலிட்டிக்ஸ்ல நீங்க அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சடன் பிரேக் த்ரூ கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ல. அது எந்த அளவுக்கு கேபிட்டலைஸ் பண்றாங்கன்னு தான் தெரியல, எப்பவுமே அவங்களுக்கு அந்த பிரேக் த்ரூ வந்துட்டே தான் இருக்கு. அது வந்து எவ்ரி எலெக்ஷன்ல நான் பாக்குறேன், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் காணாம போயிடுறாங்க. அன்புமணி திடீர்னு காணாம போயிடுறாரு, எங்கேயோ அங்கங்க ஒரு ஒரு இந்த என்ன ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டங்கள், அதுக்கப்புறம் ஆளை காணாம போயிடுது. பட் இருந்தாலும் ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்பேஸை வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி நம்மளோட தாட்ஸுக்காக. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண், அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.